டேய் தர்ஷன், ஏய் எல்லாரும் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களாப்பா? எல்லாரும் இன்னைக்கு என்ன என்ன விளையாடலான்னு இருக்கிறீங்க? ஏய் எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. இன்னைக்கு நான் கார்ட்டூன் சேனல் பார்க்கலான்னு இருக்கிறேன். எனக்கு கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எது திரும்ப ரொம்ப பிடிக்கும், தாமஞ்சேரி தான். அந்த பூனை எலியை துரத்தி 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 பிடிக்கும்ல, எலி வேணுனே பூனைக்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்குமே, எனக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து டோரா பஜ்ஜி கூட பிடிக்கும். அதெல்லாம் இப்போ போடுறாங்களேன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்ன பார்த்தது தான். ஏய் உங்களுக்கு எது எது பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? டே அன்வரே, உனக்கு எந்த கார்ட்டூன்ரா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரீசெண்ட் டைம்ஸாக கார்ட்டூன் தான் ரொம்ப பிடிக்குது. செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது தெரியுமா? அப்படியே கார்ட்டூன்லாம் எப்படா இருக்கும், அப்படியே தொட்டு பார்த்தோன்னா அப்படி பொசு பொசுன்னு இருக்குமோ, பார்க்கறதுக்கே பஞ்சு மாதிரி இருக்குதுல்ல எல்லா கார்ட்டூனுமே. அழகாக இருக்குதுடா, அந்த குருவிங்க பொம்மைங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் தொட தான் முடியாது. எப்படி தொட்டு பார்க்குறது? யாருக்காவது கார்ட்டூனை தொட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்குதா? எனக்கு தான் ஆசையாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் கார்ட்டூனை தொட்டு பார்த்துருக்குறீங்களா? எனக்கு மட்டும் கார்ட்டூனை தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கேன். அப்படியே இந்த சத்து செர்ரி இருக்குதுல்ல செர்ரி, அதை பிடிச்சி அப்படியே அமுக்க அமுக்க அமுக்கம்னு அமுக்கி பார்க்குறேன். அப்படியே பலூன் மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஏன் கார்ட்டூன் பார்க்குறப்ப தெரியல, எல்லாம் ஊதின பலூன் மாதிரியே இருக்குதுங்களே. ஏய் மேன், தர்ஷன், வாட் இஸ் திஸ் மேன், ரொம்ப நான்சென்ஸா பேசிட்டு இருக்கற. அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது, ஜஸ்ட் நம்ம டிவியில மட்டும் பாக்குறதா? ஓகே, இந்த மாதிரி ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்காத. கார்ட்டூன் பிடிக்கும்னா கார்ட்டூன் மட்டும் பாரு, கார்ட்டூன் பார்க்க போறேன், தொட்டு பார்க்க போறேன், அமைக்கி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. வாட் இஸ் திஸ் மேன்? ஏய் என்னடா அது தர்ஷன், உனக்கு எது வித்தியாசமா பேசிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? கார்ட்டூன் பிடிக்கும் அவ்வளவுதானே, அதுக்கெல்லாம் கார்ட்டூனை தொட்டு பார்க்க முடியுமா? கார்ட்டூனை தொட்டு பார்க்கணும்னா டிவியை தொட்டு பார்த்துக்க சரியா? எனக்கு என்னமோ தர்ஷனுக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால எது எதோ பேசிட்டு இருக்கிறான், தேவையில்லாத பேசிட்டு இருக்கான். சரி சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இவனோட பேசிட்டு இருந்தோம், நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா, நம்ம எதனா விளையாடலாம். ஓடி பிடிச்சி விளையாடலாமா, இல்லைன்னா ராஜாராணி விளையாடலாமா? எனக்கு கூட விளையாடணும்னு தான் இருக்கு, பட் என்ன விளையாடுறதுன்னு தெரியல, ஒரு ஐடியா கூட இல்லை. சரி, நமக்கு ஐடியா கொடுக்கறதுக்குன்னு அங்கே பாரு மீனாக்கா, அதுக்கப்புறம் இந்த ஜனனி எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்கக்கிட்டே நம்ம ஐடியா கேட்கலாம். என்ன ஐடியா கொடுப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்லைமை வச்சு விளையாடுங்க, இல்லைனா வந்து எதனா பலூன் வச்சு ஊதி ஊதி விளையாடுங்க, அதுதான் சொல்ல போகிறாங்களே. சரி, அவங்கக்கிட்ட எதனா புதுசாக ஐடியா இருக்கான்னு கேட்டு தான் பார்க்கலாம். ஏ அப்படி விளையாண்டு விளையாண்டு போர் அடிக்குது, டிராயிங் பண்ணி டிராயிங் பண்ணி போர் அடிக்குது, கலரிங் பண்ணி போர் அடிக்குது, பேசாம தர்ஷன் சொன்ன மாதிரி போய் கார்ட்டூன் சேனலே பார்க்கலாமாடி. எதனா வித்தியாசமா போடுவாங்கல்ல, டிஆன்டிஆ போடுவாங்கல்ல, அது போய் பார்க்கலாமா? என்ன சின்ன பிள்ளைங்களாட்ட டிஆன்டிஆ பார்க்க போறவங்களா? இப்பதான் அங்க பாரு மீனாக்கா வந்துட்டு இருக்கிறாங்க. மீனாக்கா வந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு எதுனா சொல்லுவாங்களே, கூடவே ஜனனி வந்துட்டு இருக்கா. என்ன எல்லாம் ஒரு மாதிரி நயி நயின்னு பேசிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுல சுத்தமா இருக்கவே முடியல தெரியுமா? உங்க சத்தம் கேட்டுதான் ஏஞ்சி வந்தேன். ஆமா, எதுக்கு எல்லாம் என்னமோ மிலிட்டரி அணிவகுத்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அவங்க எல்லாருக்கும்? ஏ ஜனனி, இந்த தர்ஷன் இல்ல, அவனுக்கு கார்ட்டூன் தொட்டு பார்க்கணுமா? என்னது கார்ட்டூன் பொம்மையை தொட்டு பார்க்கணுமா? அதுக்கு நான் எங்க போறது? என்ன இப்படி எல்லாம் விதவிதமா சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் நடக்க முடியாதுப்பா. ஏதோ கார்ட்டூன் பார்த்தோமா, என்ஜாய் பண்ணாம போனமா இருக்காம தொட்டு பாக்குறாங்களா நம்மள தொட்டு? அதெல்லாம் தொட்டு பார்க்க முடியுமா என்ன? நம்ம காமெடியா இருக்கா தர்ஷன், மீனா கம்மி நான் கைங்க வாங்கல. ஏய் எங்கடா போன இவ? மீனாக்கா, இந்த தர்ஷன் பையன் எல்லாம் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். கார்ட்டூனை தொட்டு பார்க்கணுமா, தாமஞ்சேரி, அதுக்கப்புறம் இந்த பொம்மைங்க எல்லாம் வரும்ல கார்ட்டூனு, அதை அப்படி தொட்டு தொட்டு பார்த்து விளையாடணும்னு சொல்றான். அதெல்லாம் நடக்குமா மீனாக்கா? அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கிறேன், அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு எனக்கே சுத்தமா ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்ன தர்ஷன், கார்ட்டூனை தொட்டு பார்க்கணுமா உனக்கு? போய் கண்ணை மூடி தூங்கி இமேஜின் பண்ணே, கார்ட்டூன் வந்துடும், அப்போ தொட்டு பார்த்துக்கலாம் சரியா? தர்ஷன் வர வர ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசிட்டு இருக்கிறான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? அவங்க எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன். ம், நான் போய் தூங்க போகிறேன். அதான் நீ போய் தூங்கு தர்ஷன், நீ தூங்குனேன்னா உனக்கு கனவுல கார்ட்டூன் வரும், தொட்டுப்பாரு, ஜாலியாக இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு கடைக்கு போயிட்டுறேன். இது என்ன இடம், என்ன கார்ட்டூன் மாதிரியே இருக்குது. கார்ட்டூன் உலகத்துக்குள்ளே வந்துட்டுமா நம்ம? எப்படி வந்தோம்? யாய் குருவி குருவி, நீ கொஞ்சம் நின்று நின்று, நானும் வரேன். எங்கே போகிறேன், எங்கே போகிறேன்? ஐயோ இது என்ன இடம்னே புரியலையே. ஆனால் பார்க்க கார்ட்டூன், ஐயோ மாடு, எம்மா எம்மா பெரிய மாடு, ஏ எம்ம மாடு, எல்லாம் எந்த பக்கம் போகிறீங்க எனக்கு சொல்லுங்க. பானை எப்படி இருக்குள்ள வந்தனே தெரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. கடைசி என்ன நடந்துச்சு? மீனாக்க சொன்ன மாதிரி கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தோம், முடிச்சு பார்த்தா கார்ட்டூனுக்குள்ளே இருக்கிறோம். எப்படி நம்ம இதுக்குள்ளக்கு வந்தோம்? ஐய் பச்சை கிளி தலைக்கு மேலே பறக்குது. ஏய் கிளி, நீ ரொம்ப அழகாக இருக்கிற. ஏ மாடு மாடு, நல்ல நல்ல, நானும் பின்னாடியே வரேன். ஐயோ இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியலையே. ஐ கார்ட்டூன் காக்கா, இந்த காக்கா ரொம்ப அழகா இருக்குது. என்ன காக்கா கழுத்துல மணியெல்லாம் போட்டுருக்குது? ஏ காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கிற, மணி கூட போட்டிருக்கு, உனக்கு எங்க பேச முடிய போகுது? நீ என்ன பேசவா போற? ஜாலியா
ஜாலியா இருக்குது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஐயோ நான் காட்டுனை பார்த்துட்டேன், நான் காட்டுனை பார்த்துட்டேன். யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. இவங்கிட்ட போய் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தொட்டு பார்ப்போம். ஆமா, பலூன் மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்கு தொட்டு பாக்குறதுக்கு. செம ஜாலியா இருக்குது. ஐ சூப்பரா இருக்குது இந்த காட்டுன் பாக்குறதுக்கு, செம்மையா இருக்குது. என்னையவா காட்டுனை தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க, நான் எப்படி காட்டுனையே தொட்டு பார்த்துட்டேன் பாத்தீங்களா? செம ஜாலி. கொக்கு கொக்கு என் தலைமையில தண்ணி தெரியா? அப்படித்தான் அப்படித்தான், நல்லா குளிச்சுக்கிறேன். ஜாலி ஜாலி. இந்த மாதிரி யாருமே குளிச்சிருக்க மாட்டாங்க, நான் தான் குளிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோப்பா, எங்க போறேன் தெரியலையே. இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்குது. ஏ பொண்ணு, பொண்ணே கொஞ்சம் நில்லு பொண்ணே. இந்தப்பா, ஏ ப்ளூ கலர் கவுனே கொஞ்சம் நில்ல, உடனேதான் கூப்பிடுறேன். காது கேக்குதா என்ன? ஐயோ, இது என்ன ஒரு விசித்திரமான ஜந்து மாதிரி இருக்கு. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கிற? ஏமா, நானும் உன்ன மாதிரியே ஒரு மனுஷன் தான். இல்லை இல்லை, நீ காட்டுன்னு போமே, நான் மனுஷன். உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, பார்த்தா காட்டுன்னு உலகத்துக்குள்ள இருக்கிறேன். எப்படி இங்க வந்தேன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்குது. சரி சரி, நீ எதுக்கும் பயப்படாத, எங்க வீட்டுக்கு வா. உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க வீடு இங்க பக்கத்துலதான் இருக்குது, வா எங்க வீட்டுக்கு போலாம். ஏய், இங்க பாரு, இதுதான் எங்க வீடு. உன் பேர் என்ன? என் பேரு தர்ஷனு. நான் என் ஃப்ரெண்டு பேரு அபி, பிங்கி எல்லாம் இருக்கிறாங்களே, ஆனா நான் மட்டும்தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க பாரு, இதுதான் எங்க வீடு. எங்க சோஃபால நீ உட்கார்ந்துக்கலாம், சரியா? இதுதான் உங்க வீடா? கார்ட்டூன்ல பாக்குற மாதிரியே இருக்கு. வெளியே போறது ஒண்ணு. ஜோலி ஜோலி, சம்ம ஜோலி.